ஹாய் எவ்ரிவன், இந்த வீடியோவில் வங்கிகளில் இருந்து வந்திருக்க வேலைவாய்ப்பு என்ன, குறிப்பாக தமிழ்நாடு கிராம வங்கிகள் உட்பட 43 வகையான தேசிய வங்கிகளிலிருந்து வேலைவாய்ப்பு என்ன அஃபிஷியலாக அனௌன்ஸ்மெண்ட் பண்ணியிருக்காங்க, என்னென்ன பதவிகளுக்கு இப்போ ரெக்ரூட்மெண்ட் பண்ண போகிறாங்க, எத்தனை வேகன்சி வந்து இருக்குது, இதுக்கு யார் யாரெல்லாம் அப்ளை பண்ண தகுதி உடையவர்கள் என்பது எல்லாத்தையும் இந்த வீடியோவில் நம்ம டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். டீட்டெயிலாக பார்க்குறதுக்கு வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். நம்ம சேனலுக்கு புதியவர்களாக இருந்தீங்கன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, கூடவே அந்த பெல் பட்டனையும் ஆன் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நாங்கள் ஜாப் ரிலேட்டடாக அப்லோட் பண்ணக்கூடிய வீடியோ ஒவ்வொன்றும் உங்களுக்கு உடனுக்குடன் கிடைக்கும். தமிழக கிராமிய வங்கிகள் உட்பட 43 வகையான தேசிய வங்கிகளில் உள்ள காலி பணியிடங்களை நிரப்புவதற்கான அறிவிப்பினை இப்போ வெளியிட்டிருக்காங்க. மொத்தம் எவ்வளவு காலி பணியிடங்கள் இருக்குன்னா 10729 காலி பணியிடங்கள் இருக்கு. இதில் பல்வேறு வகையான பதவிகள் வந்து இருக்குது. அதில் ஃபஸ்ட்டு ஆஃபீஸ் அசிஸ்டன்ட் மல்டி பர்பஸ். எஜுகேஷன் குவாலிஃபிகேஷனை பொறுத்த வரைக்கும் டிகிரி கம்ப்ளீட் பண்ணியிருக்கணும், ரெகக்னைஸ்டு யூனிவர்சிட்டியில் முடிச்சிருக்கணும் அப்படிங்கிறத வந்து சொல்லியிருக்காங்க. அடுத்து பார்த்தோன்னா குரூப் ஏபியில் ஆஃபீஸர் கிரேட் 1, அசிஸ்டன்ட் மேனேஜர், இவங்களும் பேச்சுலர் டிகிரி வந்து கம்ப்ளீட் பண்ணியிருக்கணும், ரெகக்னைஸ்டு யூனிவர்சிட்டியில் வந்து முடிச்சிருக்கணும் அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. இதே மாதிரி ஆஃபீஸர் ஸ்கேல் 1, 2, 3 வரைக்குமே கொடுத்துருக்காங்க. தனித்தனியாக அவர்களுக்கும் எஜுகேஷனல் குவாலிஃபிகேஷனை வந்து இங்கே லிஸ்ட் அவுட் பண்ணியிருக்காங்க. இதில் யூஜியிலிருந்து பிஜி வரைக்கும் கம்ப்ளீட் பண்ண எல்லாத்துக்குமே வந்து வேலைவாய்ப்பு வந்து இருக்குது. ஏஜ் லிமிட்டை பொறுத்த வரைக்கும் ஓபிசிக்கு கூடுதலாக 3 வருஷமும் எஸ்சிஎஸ்டிக்கு கூடுதலாக 5 வருடமும் வழங்கியிருக்காங்க. இதே மாதிரி வயது தளர்வில் பல்வேறு அறிவிப்புகள் வந்து இருக்குது. குறிப்பாக மாற்றுத்திறனாளிகளுக்கு 10 வருஷமும் இது போன்ற பல்வேறு தளர்வுகளை வந்து அறிவிச்சிருக்காங்க. அடுத்து எந்தெந்த வங்கிகளில் காலி பணியிடங்கள் இருக்குது அப்படிங்கிறத கொடுத்துருக்காங்க டீட்டெயிலாக. இந்த காலி பணியிடங்கள் அனைத்தும் எப்படி நிரப்புவோம் அப்படின்னா எக்ஸாம் முறையில் தான் நிரப்புவோம் அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. அதாவது ரிட்டன் எக்ஸாம் இருக்கும், ரிட்டன் எக்ஸாம் பாஸ் பண்ணதுக்கப்புறம் இன்டர்வியூ, அதுக்கப்புறம் தான் போஸ்டிங் அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. செலெக்ஷன் மெத்தட், இந்த எக்ஸாமுக்கான சிலபஸ், மார்க் ஸ்பிளிட்டப் பேட்டர்ன் எல்லாமே வந்து இங்கே டீட்டெயிலாக வந்து கொடுத்துருக்காங்க. ஏஜ் லிமிட்டை பொறுத்த வரைக்கும் 40 வயசுக்கு உட்பட்டவங்க எல்லாம் அப்ளை பண்ணலாம் அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. அப்ளை பண்ணுறதுக்கு லாஸ்ட் டேட் June 28. ரொம்பவும் குறிப்பாக பேங்க் ஆஃபீஸராக ஆகணும்னு நினைக்கிறவங்க எல்லாருமே இந்த எக்ஸாம் அப்ளை பண்ணி எழுதுங்க. பேங்க் ஆஃபீஸராக ஆகிறதுக்கே ப்ரிப்பேர் பண்ணிக்கிட்டு இருந்தீங்கன்னா கண்டிப்பாக இந்த எக்ஸாமை ஈஸியாக உங்களால் கிளியர் பண்ண முடியும். இது போன்று வேலைவாய்ப்பு குறித்து அடுத்தடுத்து அதிரடியாக பல்வேறு வேலைவாய்ப்புகள் அறிவிக்கப்பட உள்ளன. இதற்கான பணியில் அனைத்து தேர்வு வாரியங்களும் ஈடுபட்டு வர்றாங்க.